உடனுக்குட நேரலை தமிழ் வருட பிறப்பை ஒட்டி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கூட்டம் வராததால் விற்பனை மந்தமடைந்துள்ளது. உடனுக்குட நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், இப்ப காசிமேடு துறைமுகத்துல மீன்பிடி சந்தையில மக்கள் கூட்டம் இல்லைன்னு சொல்லப்படுது, என்ன காரணம் விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, எப்பொழுதுமே வந்து பரபரப்பாக திருவிழா போல் காட்சியளிக்கும் சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தை துறைமுகம். ஆனால் இன்று தமிழ் வருடப்பிறப்பான நாள் வந்து மீன் வரத்து அதிகமாகவே இருக்கிறது. இருந்தபோது மீன் வியாபாரிகள் வந்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். காரணம், எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தை இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடப்பிறப்பு இப்படி இருக்கும் நிலையில மந்த நிலையில விற்பனை நடைபெற்றிருப்பதை மீனவர்கள் ஒரு ஏமாற்றம். குறிப்பாக நாளை முதல் ஜூன் 15 வரை கிட்டத்தட்ட 61 மீன்பிடி தடை காலம் என்பது நடைமுறைக்குப்படுத்த இருக்கிறது. இந்த நிலையிலும் சரி, மீன்பிடி தடை காலம் நாளை முதல் இருப்பதால் ஆழ்கடலுக்கு மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடி தடை காலம் என்பதால் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க கூடாது. இதனால் வந்து இன்று வந்து மீன் வரத்து வந்து அதிகமாக வேண்டும் என்பதால் அதிகாலை முதல் வந்து ஏராளமான விசைப்பாடுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்த நிலையில் மீன்களின் விலை வந்து கணிசமாக வந்து குறைந்திருக்கிறது. இருந்தாலும் மீன் வரத்து அதிகமாக இருந்தாலும் மீன்களை வாங்குவதற்கு வந்து ஆட்கள் வந்து பொதுமக்கள் யாரும் வராததால் வந்து மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். மீன்களின் விலை என்று பார்த்தால் வஞ்சிரம் கிலோவுக்கு 800 ரூபாய்க்கும் கொடுவா 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. பூர்ணிமா, கடந்த வாரத்தை விட வஞ்சிரம் கிலோவுக்கு 400 ரூபாய் குறைந்து தற்போது 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. 1300 ரூபாயிலிருந்து விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிர மீன் இன்றைய தினம் வந்து கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் 800 ரூபாய்க்கு விலை குறைவாக விற்பனை செய்யப்பட்டாலும் அந்த விலைக்கு கூட மீன்களை வாங்க பொதுமக்கள் வந்து வராதால் வந்து கடும் சிரமம் என்பது மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மீன்பிடி தடை காலம் தொடர்ந்து வந்து மீன்பிணை போகக்கூடாதுல சிறு குறு வியாபாரிகள் மட்டுமே வந்து அங்கங்கே மீன் வந்து கூடையாக வாங்கி செல்கிறார்கள். ஆனால் அசைவு பிறகு கூட்டம் வராதால் வெறிச்சோடி காட்சியளிக்கிறது காசிமேடு என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.